எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ICAR இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்கும் போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, டிராக்டர் டிரைவர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிராக்டர் டிரைவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டிஸ் இன் டிராக்டர் டிரைவிங் வித் வேலிட் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னைக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 31 ஆகஸ்ட் 2020 வந்து நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ வந்து நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுட்டு அதனுடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அனைத்தும் ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2020. விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.